வணக்கம். சமூகத்தினைய பிரதான செய்திகள். செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தடை செய்யப்பட்ட அமைப்பை நினைவு கூறுவதற்கு எந்த வகையிலும் அனுமதி இல்லை, அனுர அரசு அறிவிப்பு. இந்திய விஜயத்தின் பின் சீனா செல்லும் ஜனாதிபதி அனுர, வந்தது அழைப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கு பிடியாணை உத்தரவு. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சரின் கருத்து, லீலாவதி கண்டனம். மாவீரர் நாளை அனுஷ்டிக்க எழுச்சி பெற்ற தமிழர் தாயகம். மேலதிக வகுப்புகளுக்கு தடையா, இலங்கையில் பரீட்சை முறையில் வரவுள்ள மாற்றம். தொடரும் கனமழையால் மக்களை நெருங்கும் ஆபத்து. மண்மேட்டில் சிக்கி பெண் பலி, 48 மணித்தியாலங்களுக்கு அபாய எச்சரிக்கை. இலங்கையில் அதிகரித்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை, 22 மரணங்கள் பதிவு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள். தமிழால் இணைப்போம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவொரு தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நரேந்திர ஜெயதாஸ் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 தேதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய தீவிரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுக்காக நிதி சேகரித்தல், ஒன்று கூடுதல் பிரச்சாரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த அமைப்பின் கொடி, இலச்சினை மற்றும் கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமையவே நாம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதன்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி, இலச்சினை, கீதம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம். அதே நேரம் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வுக்கு இடையூறு விளைவிப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரமில்லை. உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதும் ஒன்றல்ல. ஆகவே இதனை குழப்பிக் கொள்ள வேண்டாம். உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு சீனாவிற்கு விஜயம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3 வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விஜயம் மேற்கொள்ளும் தேதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் உள்ள சீன தூதரகத்தில் இருந்து அவருக்கு சீனாவிற்கு வருமாறு அழைப்பு வந்துள்ளது. மேலும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனவரி மாதம் 9 தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதன் 2 வாசிப்பு பிப்ரவரி 17 தேதியும், 3 வாசிப்பு மீதான விவாதம் பிப்ரவரி 27 தேதி முதல் மார்ச் மாதம் 21 தேதி வரையில் நடைபெற உள்ளது. மேலும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான 4 மாதங்களுக்கு இடைக்கால தரநிலை கணக்கை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த இடைக்கால தரக்கணக்கு விவாதம் நடத்துவதற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5 மற்றும் 6 திகதிகளில் இது நடைபெற உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை சந்தையில் நிலவும் நாட்டு அரிசியின் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தவும், அரிசியின் விலையை கட்டுப்படுத்தவும் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் ஸ்வர்ண நாடு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன, மொழி, சாதி அடிப்படையில் அமைச்சரவையை உருவாக்கவில்லை. அமைச்சரவையை கையாளக்கூடிய மிக திறமை வாய்ந்த தனி நபர்களையே நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். மேல் மாகாண ஆளுநராக முஸ்லிம் வர்த்தகர் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதி சபாநாயகர், பிரதி அமைச்சர் பதவிகளை முஸ்லிம்களுக்கு வழங்கியுள்ளோம். மேலும் தேசிய பட்டியல் மூலம் முஸ்லிம் ஒருவருக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளோம். நாங்கள் இலங்கை முழுவதற்கும் சேவையாற்றுவது குறித்தே கவனம் செலுத்துகிறோம். இன, மத, மொழி அடிப்படையில் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்க யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருடாக இன்று உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு பேஸ்லைன் வீதியில் அர்ஜுனா 2021 மார்ச் மாதம் 22 இன்னுமொரு மகளுந்துடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேகத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை பிப்ரவரி 25 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நோட்டீஸ் அனுப்ப கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015 மத்திய வங்கி பிணைமுறை விவகாரத்தினால் அரசாங்கத்திற்கு 10 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டில் அவர் சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் தில்லினகமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் வெளியிட்ட கருத்து மிகுந்த மனக்கவலையை அளிப்பதாக வடக்கு கிழக்கு பழிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் லீலாவதி ஆனந்த நடராசா தெரிவித்துள்ளார். யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இருக்கின்ற 15 வருடங்களாக காணால் போனவர்கள் தான் அவர்கள் இல்லை என்ற கருத்துப்பட அவர் கூறியிருந்தார். உண்மையாகவே எமது உறவுகளை 15 வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கும் எமக்கு அந்த செய்தி சரியான மன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் 15 வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி பல்வேறு விதங்களில் போராடி கொண்டு இருப்பதை விட 2837 நாட்களாக ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடாக 300க்கும் மேற்பட்ட பெற்றார்கள் இந்த போராட்ட களத்திலே ஆகுதியாக்கியிருக்கிறார்கள். அதாவது தாங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த அம்மாக்கள் இந்த அப்பாக்கள் இந்த மனைவாரின் மனநிலையை அறியாத ஒரு தமிழ் அமைச்சரான ஒருவர் இந்த தமிழ் மண்ணிலே யாழ்ப்பாணத்திலே வைத்து இப்படி ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருப்பது நமக்கு பெரிய மனவேதனையை அளிக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் மனத்தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் யோசித்து பாருங்கள். 15 வருடங்களாக எமது உறவுகளை தேடி எவ்வளவு மன உளைச்சல் உடல் வலிமை இழப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி எனவே இந்த அமைச்சரின் இந்த கூற்றை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கதைக்காவிட்டாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு மனத்தை புண்படுத்தும் விதமாக கதைத்ததற்காக. புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் மாவீரர் நாளுக்கான அலங்கரிப்பு ஆயத்த பணிகள் நடைபெற்ற நிலையில் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க மக்கள் தயார் நிலையில் உள்ளனர். தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் நாளைய தினம் தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த தமது உறவுகளை நினைவுகூர்ந்து வருடந்தோறும் கார்த்திகை 27 மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர்கள் வாழும் பிரதேசமெங்கும் அனுஷ்டிக்கப்படுவது வழமை. அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீரர் நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழர் தாயக பகுதிகள் தயாராகி வருகிறது. அந்த வகையில் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதி மற்றும் மாவீரர் துயிலும் இல்லங்களும் தயாராகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக வகுப்புகளை தடை செய்ய தீர்மானிக்கப்படவில்லை என அமைச்சரவை ஊடக பேச்சாளரான அமைச்சர் வைத்திகர நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் கல்வி விரிவான சீர்திருத்தங்களுக்குள் பல மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றார். தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் கல்வியின் நவீனமயமாக்கல் மற்றும் விரிவாக்கம் தொடர்பிலான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இதன்படி முறையான கலந்துரையாடலின் பின்னர் ஒட்டுமொத்த பரீட்சை முறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கல்வி தொடர்பான மாற்றங்களை அரசு மிகுந்த கவனத்துடன் எடுக்கும் என்றும் துறை சார்ந்தோரிடம் கலந்தாலோசித்து நிரந்தர முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக பண்டாரவளை பகுதியில் மண்வீடு சரிந்து விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
61 வயதான பெண் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெண் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் பண்டாரவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோக தடை ஏற்படுமாயின அது தொடர்பில் உடனடியாக தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபையை தெரிவித்துள்ளது. மின்சார விநியோக தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான முறைமையினையும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதன்படி சிஇபி கேஆரினும் செயலி ஊடாக அல்லது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் அல்லது 1987 எனும் துரித இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் சேவையினை பெற்றுக் கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. சீரற்று காலநிலை காரணமாக நுவரடிக அம்பகமுப கொத்துமலை ஹங்குராங்கேத்த வலப்பிணி ஆகிய பிரதேசங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் கந்தப்பளையில் அதிக மழை பெய்து வருவதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனால் பல ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கந்தப்பளை பிரதேசத்தில் கல்பாலம பிரதேசம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியதால் அப்பகுதியின் தாழ்வான நிலங்களில் அமைந்துள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மரக்கறி பயிர்களும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளது. அத்தோடு பெய்த கடும் மழை காரணமாக உடப்புசலாவ நுவரெலியா உடான போக்குவரத்து தடைப்பட்டது. அத்துடன் கந்தப்பளை கோர்ட்லோட்ச் சந்தையில் பிரதான வீதிக்கு மேலாக வெள்ளநீர் போவதனால் போக்குவரத்து தடைப்பட்டதுடன் சில வீதிகள் சேதமடைந்துள்ளது. சில பிரதான வீதி பகுதிகளில் முற்றாக வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீதி அருகிலுள்ள வடிகான்களை அவதானிக்க முடியாத நிலையில் மக்கள் விபத்தினை எதிர்கொள்ளும் நிலையும் உருவாகியுள்ளது. அத்தோடு நுவரெலியா ரேஸ்கோர்ஸ் மற்றும் விக்டோரியா பூங்கா என்பன நீரில் மூழ்கியுள்ளதோடு அதன் அருகிலுள்ள பல வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. நுவரெலியா பிரதேசத்தில் உள்ள பரீட்சை நிலையங்களுக்கு உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற கந்தப்பளை மாணவர்களை பிரதேசத்தில் உள்ள கனரக வாகனங்களை பயன்படுத்தி பரீட்சை நிலையங்களுக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்பாறை மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதி பணிப்பாளர் ஏசிஎம் ரியாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களை அண்டி வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக 10 மேற்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு உணரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் 10,000 மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளை நீர் பரவலால் கிட்டங்கி மற்றும் மாவடிப்பள்ளி வீதி நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து மேற்கொள்வதில் பிரதேச மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தையும் காரைதீவு பிரதேச செயலகத்தையும் இணைக்கின்ற மாவடிப்பள்ளி பாலமும் இதனூடாக போக்குவரத்து செய்யும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இதேவேளை வயல் பகுதிகளில் தேங்கி நிற்பதனால் நெற்பயிர்கள் அழுகும் நிலைக்குள்ளாகியுள்ளதாக பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதனால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஆங்காங்கே வெள்ளநீர் அதிகரித்து காணப்படுவதனாலும் வீடுகளுக்குள் வெள்ளநீர் உட்புகுந்தமையாலும் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் புதுக்குடியிருப்பு மக்கள் வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை வவுனியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக 120 மேற்பட்ட குளங்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் அநேகமான குளங்கள் 90% நீர் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்நில பகுதிகளில் வெள்ளநீர் நிறைந்து காணப்படுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இந்நிலையில் வவுனியா குளம் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் இன்று அதிகாலை முதல் மேலதிக நீர் வெளியேறி வருகிறது. இதுவரை செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள ராமையன் குளம், அருவித்தோட்டம், நாகராயன் குளம் மற்றும் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள மடத்துவிளாங்குளம் ஆகியவற்றின் அணைக்கட்டுகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவற்றை சீர் செய்யும் பணிகளில் அதிகாரிகளின் ஆலோசனைகளுடன் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழை காரணமாக மகாவலி கங்கை பெருகக்கூடிய ஆபத்து இருப்பதால் மகாவலி கங்கை சங்கமிக்கின்ற கொட்டியார குடாவை அண்டிய பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கிண்ணியா பிரதேச செயலாளர் எம் எச் எம் கனி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். உப்பாறு, பூவரசன் தீவு மற்றும்
சமவாஜ தீவு ஆகிய மூன்று கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களே அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ள நீரை வெளியேற்றுவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும், உயர்தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றும் பிரதேச செயலாளர் தெரிவித்தார். வெள்ள அனர்த்தங்களை முகாமை செய்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கிண்ணியா பிரதேச அவசர அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்கு உட்பட்ட பல பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில் போரதீவு பற்று பிரதேச சபையின் டிராக்டர் மூலமாக மக்களை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மக்களின் இயல்பு நிலை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு வாகரை பிரதேச சபைக்கு உட்பட்ட மாங்கனி பகுதியில் நேற்றிரவு மினி சூறாவளி ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 7 மணியளவில் ஏற்பட்ட இந்த மினி சூறாவளியில் அப்பகுதியில் உள்ள லிவிங் கிறிஸ்டியன் அசம்பிளி எனப்படும் தேவாலயம் முற்றாக பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுமட்டுமின்றி இவ்வனர்த்தத்தில் 7 வீடுகள் பாதிப்படைந்துள்ளது. கடற்கரையில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 படகுகள் கரைக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நிலவும் கடும் மழை காரணமாக மகாவெளி கங்கை ஹெதோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் 48 மணி நேரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை காரணமாக மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக திம்புலாகல, கந்தளாய், கிண்ணியா, லங்காபுர, மெதிரிகிரிய, மூதூர், சேருவில மற்றும் தம்மன்கடுவ, வெலிகந்தை ஆகிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மத்திய மலைநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகிறது. மேல்கொத்மலை, விமல சுரேந்திர, காசல்ட்ரி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டது. இந்நீரினை வெளியேற்றுவதற்காக இன்று நீரேந்தும் பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அத்தோடு காசல்ட்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. அத்துடன் மேல்கொத்மலை அணைக்கட்டுக்கு கீழ் ஆற்றுப்பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் நவம்பர் மாதம் ஆரம்பித்து தற்போது வரை 2655 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இவருடம் 45,004 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களில் தற்போது 19,294 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதும் இம்மாகாணத்திலேயே என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் 4,999 நோயாளர்களும், மத்திய மாகாணம் கண்டி மாவட்டத்தில் 4,791 நோயாளர்களும், பிரகமுவ மாகாணம் கேகாலை மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தில் 4,521 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 22 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன. புனேவ கொம்புகுள்ளேவ பிரதேசத்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளது. இந்த விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:30 இடம்பெற்றுள்ளது. கடும் மழை பெய்து வரும் இந்நாட்களில் சாலை வழுக்கும் நிலையில் காணப்படுவதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த பெண் இதய நோயாளி என்றும், பஸ் கவிழ்ந்ததில் ஏற்பட்ட அதிர்ச்சியில் ஸ்தலத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவும் பஸ் சாரதி தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புனேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.